ஹாய் சுகன்யா. அட இது பேசுதா? இனிமே உன் பேர் டின்டின். இப்போதான் டப்பா விட்டு வெளியே வரேன், இப்போதான் ஜாலியா இருக்கு. ஐயா என்ன போல ஒரு பொம்மை, அது தொப்பி வைத்த பென்சில் பொம்மை. உனக்கும் ஒரு தொப்பி தெரியும் சரியா? எப்படி செய்வேன்? எனக்கு ஓரிகாமி தெரியும், கலர் பேப்பரில் செய்வேன், உன் தலையில் மாட்டுவேன். நல்லா இருக்கே. இது மாதிரி நாய்க்குட்டி வரையலாமா? வரையலாம். இப்படி துள்ளி குதிப்பதை போலவே வரைய வேண்டும். சரி, நந்தினியோட வீடு வந்துருச்சு. ஹாய். அவர் காதில் இருந்த பென்சில் பேசுமா? இல்லை, பேசாது டின்டின், அதற்கு உயிர் இல்லையே. இவர் என்ன செய்கிறார்? நாற்காலி செய்கிறார். அவர் காதில் என்னை போலவே ஒருவன். ஆமாம். ஏன் அங்க போய் வச்சிருக்கிறார்? அவரிடம் டப்பா இல்லை, அதான் காதில் வச்சிருக்கிறார். என்னை டப்பாவில் போட்டு அடைக்காதயா, இவரை மாறியே காதில் வை, அப்போதான் வேடிக்கை பார்க்க முடியும். உன்னை தான் கையிலே வச்சிருக்கேனே, நல்ல வேடிக்கை பார். தச்சர் பென்சிலை வைத்து வரைவாரா? பென்சிலால் மரத்தில் அளவு குறிப்பார், கோடு போடுவார், அந்த கோட்டில் ரம்பத்தை வைத்து மரத்தை அறுப்பார். என்னை ஸ்கூலுக்கு வெளியேவும் பயன்படுத்துவார்களா? ஆமாம். ஐயோ, நான் டப்பாக்குள்ளே தேய்ந்து போனேனே. அதான் உன்னை வெளியே கூட்டி வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்று ஒரு நாள் தான் நமக்கு கிடைக்கும். வா, உன்னை கூட்டி போகிறேன், வெளியே சுற்றலாம், வேடிக்கை பார்க்கலாம். நான் உங்கள் சைலேஷ் லோதா. பேசும் பென்சில் இக்கதை எழுத்தாளர் முத்துக்கண்ணன் எழுதிய கதை. சுகன்யாவும் பென்சிலும் ஊரை அவ்வளவு அழகாக சுற்றி வந்தார்கள். வித்தியாசமான மனிதர்கள், கடைகள், உணவுகள் மற்றும் திறமைகள், இவை அனைத்தையும் கண்டார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.